டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கு நடுவில் நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளும் வந்து ஒரு சில வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ நம்ம நோட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டுருக்கேன். ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஸோ மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஈவன் ஸோ இந்த வீடியோவில் மெஜாரிட்டியான கொஷின்ஸ் வந்து டிஆர்பி போர்டில் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எதனா வந்து இதில் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம டெஸ்ட்டு நம்ம வைக்கிறோன்னா கூட, ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறது. க்ரோத் ஆஃப் வொகாபுலரி, க்ரீக், லாட்டின், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்காண்டினேவியன் அண்ட் அதர் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ், வேர்ட் ஃபார்மேஷன். ஸோ எப்படி எப்படிலாம் வந்து இங்கிலீஷ் வொகாபுலரிஸ், ஸோ இது எப்படியெல்லாம் வந்து க்ரோத் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன லாங்குவேஜ்லேருந்துலாம் வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் உருவானது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ க்ரோத் ஆஃப் வொகாபுலரி அப்படின்னும் போது ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தது தான், த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ரெக்கார்டட் ஓவர் 4 lakh வேர்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஸோ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ஒரு 4 lakh வேர்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. பட் இன் 1755 ஜான்சன் டிக்ஷனரி பப்ளிஷ் பண்ணுறாரு, அதில் வந்து ஒன்லி 48,000 வேர்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ், ஜான்சன் டிக்ஷனரி 1755 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1755 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜான்சன் வாஸ் ரேதர் கன்சர்வேட்டிவ் அண்ட் வுட் நாட் ஆல்வேஸ் ரெகனைஸ் வேர்ட்ஸ் ஆஸ் அ லிஜிஸ்டிமேட் இங்கிலீஷ் ஈவன் தோ தே வேர் இன் அ ஃபேர்லி காமன் யூஸ் அன்லெஸ் தே ஹேட் பீன் கிவன் ரெஸ்பெக்டபுள் லிட்ரரி கரன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து யோசிக்கலாம், ஜான்சன் தான் வந்து டிக்ஷனரி வந்து பப்ளிஷ் பண்ணார் அப்போவே. ஸோ 1755 பப்ளிஷ் பண்ணார், ஏன் வந்து கம்மி வேர்ட்ஸ் மட்டும் அதில் போட்டிருக்கிறாரு அப்படின்னும் போது, அவர் வந்து ஃபேர்லி காமன் யூஸ் அப்படின்ற மாதிரி, ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸும் நாட் ரெகனைஸ் வேர்ட்ஸ், ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து ஒரு கன்சிடரபிள் வேர்ட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு லெஜிட்மேட் இங்கிலீஷ், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில தேவையான வார்த்தைகள், ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அது மாதிரி இருந்தால் மட்டுமே அதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு 48,000 வேர்ட்ஸ் வந்து அதில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபன், ஸ்டிஞ்சி, கிளவர் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை அவருடைய டிக்ஷனரியில் அவர் வந்து எழுதலை. ஏன் அப்படின்னா, இட்ஸ் அ லோ வேர்ட்ஸ். ஸோ ஜான்சன் டிஃப்ரென்ஷியேட் லோ வேர்ட்ஸ் அண்ட் ஐ வேர்ட்ஸ். அப்போ லோ வேர்ட்ஸ் அண்டர் தி ஃபன், ஸ்டிஞ்சி, கிளவர், ஸோ இதெல்லாம் வந்து லோ வேர்ட்ஸ், ஸோ இது வந்து யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அவர் வந்து யோசிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, நம்ம டிக்ஷனரியில் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி, ஸோ இதெல்லாம் ஒமிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. சர்டன் நம்பர் ஆஃப் அதர்ஸ் விச் வி ஃபைண்ட் இன் த லிட்ரேச்சர் எஸ்பெஷலி த ப்ளேஸ் இஸ் டேஸ் வேர் நாட் ரெக்கார்டட் அட் ஆல். தென் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இன்க்ளூடட் எ நம்பர் ஆஃப் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஏன் வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் மட்டும் வந்து 4 lakh வேர்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ மோர் ஓவர் அகாடமிக் வேர்ட்ஸ் தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எழுதுனவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இட் ஹேஸ் பீன் எஸ்டிமேட்டட் தட் ஷேக்ஸ்பியர் யூஸ் அபவுட் 20,000 வேர்ட்ஸ் அண்ட் மில்டன் 80,000. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த ஒரு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை பற்றி என்ன அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 20,000 வேர்ட்ஸ் வந்து அவருடைய லாங்குவேஜ், ஸோ அவர் எழுதின பிளேவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே மாதிரி வந்து பார்த்தோன்னா மில்டன் வந்து ஒரு 8,000 வேர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன். சேம் ரெண்டு பேருமே வந்து
நிறைய வேர்ட்ஸ் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மீன்ஸ் பொய்டிக் லைசன்ஸ். பொய்டிக் லைசன்ஸ் அப்படின்னா ஒரு புது புது வார்த்தைகளை வந்து உருவாக்குறதுக்கு அவங்களுக்குன்னு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய ரைட்டிங்ஸில் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு சில புது வார்த்தைகளை வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மில்டனும் ஷேக்ஸ்பியரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மோர் இன்டெலிஜென்ட் பீப்புள், ஸோ இன்டெலிஜென்ட் ரைட்டர்ஸ், ஸோ தே கேவ் அ ஸ்பெஷல் மீனிங், ஸோ சம் ஸ்பெஷல் காயின்ட் வேர்ட்ஸ். அவங்க என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்து புதுசாக அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங்கும் நிறைய காயினேஜஸ்லாம் உருவாக்குறாங்க. தென் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, ஸோ இவங்க வந்து ஒரு 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 கொட்டேஷன்ஸ், ஒரு டெஃபினேஷன்ஸ் தராங்க. ஹஸ் பீன் கம்ப்யூட்டட் தட் எ நார்மலி எஜுகேட்டட் பர்சன் ஹஸ் எ வொகாபுலரி ஆஃப் அபவுட் 25,000 வேர்ட்ஸ் ஆஃப் யூசேஜ். ஸோ தட் சேம் இந்த ஒரு கொட்டேஷன்ஸ் வந்து நார்மலி எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து எது ஞாபகம் வரணும் அப்படின்னா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. த நெக்ஸ்ட் வந்து சம் ஃபேக்சுவல் திங்ஸ் அபவுட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அ ரிச்சஸ்ட். வை? ஸோ வை இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் ரிச்சஸ்ட் ஜீனியஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் அ மெனி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்சுவல் திங்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சஸ் தென் ஜீனியஸ் ஆஃப் தி லாங்குவேஜ். இட்ஸ் ரெடினஸ் டு அப்சர்வ் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் டங்ஸ் ஓவர் டு மேக் அ நியூ ஒன் வேர் எக்ஸிஸ்டிங் டேர்ம்ஸ் நாட் அடிக்வேட். ஸோ நிறைய வேர்ட்ஸுங்களை வந்து நிறைய நிறைய லாங்குவேஜ், ஸோ ஃபாரின், இட்டாலி, க்ரீக் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ்லேருந்து வேர்ட்ஸுங்களை வந்து டிரைவ் பண்ணுறாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில். தென் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாங்குவே வேர்ட்ஸுங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி புதுசு புதுசாக உருவாக்குறாங்க. ஸோ இது ஒரு சில விதமான ஃபேக்சுவல் திங்ஸ் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு ரிச்சஸ்டாக காமிச்சிக்கிறதுக்கு. தென் பை இமிட்டேஷன் அண்டு ஓனமோட்டோஃபியா, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து 2019 கேட்ட ஒரு கொஷின், திஸ் இஸ் பெராப்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் குருடஸ்ட் மெத்தட் ஆஃப் வேர்ட் மேக்கிங். ஸோ வேர்ட் மேக்கிங்கில் ரொம்பவே ஓல்டஸ்ட்டு தென் குருடஸ்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு இமிட்டேஷன் ஆர் அ ஓனமோட்டோஃபியா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஷினில் 2019 கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் சம் கைண்ட் ஆஃப் அ சவுண்டு, என்ன மாதிரியான சவுண்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பேங்க், போப், பஸ், கிளிக், பிஸ், ரம்பல், மம்பல், இஸ், கேகில், எக்ஸட்ரா எக்ஸட்ரா வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் இமிட்டேஷன் சவுண்டு, சவுண்டை வந்து இமிட்டேஷன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே ஓனமோட்டோஃபியாக எலிமெண்ட். இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பார்பேரியன் அப்படின்ற வேர்டு வந்து லேட்டின் ஆர்ஜின், ஒரிஜினல் வேர்டு பேப்ளிங் பார்பேரியன், ஸோ லேட்டின் ஆர்ஜின். ஸோ ரெண்டாவது பாயிண்ட், த வேர்ல்ட் வேர்ட்ஸ் இஸ் அ கிவன் எ நியூ சிக்னிஃபிகன்ஸ் ஆர் இட்ஸ் மீனிங் இஸ் எக்ஸ்டென்ட். ஸோ ஒரு ஓல்டு வேர்டு இருக்குது, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புது விதமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தராங்க. அப்படி இல்லைன்னா அதனுடைய மீனிங்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போகிறாங்க. இஃப் யூ லுக் அப் த மீனிங் ஆஃப் வேர்டு லிட்ரரி இன் எனி மாடர்ன் டிக்ஷனரி, வி ஷால் ப்ராபப்ளி ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ரன் சம்திங் லைக் பிலாங்கிங் டு லெட்டர்ஸ் ஆர் லேர்னிங். ஸோ ஓல்டர் வேர்ட்ஸ் அப்படின்னும்போது லிட்ரரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, இதில் வந்து மாடர்ன் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்டு இருக்குது. ஸோ லிட்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வந்து மாடர்ன் டிக்ஷனரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிலாங்கிங் டு லெட்டர்ஸ் ஆர் லேர்னிங். அதுவே ஜான்சன் டிக்ஷனரியில் இதை வந்து ரெஃபர் பண்ணவே இல்லை, அவருடைய டிக்ஷனரியில் இந்த வேர்டு லிட்ரரி அப்படின்ற வேர்டை ஜான்சன் டிக்ஷனரியில் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா ரெக்கார்டே பண்ணலை, அவர் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் பெடண்ட் அப்படின்னா என்ன? ஒன் வு லைக்ஸ் டு டிஸ்பிளே இஸ் லேர்னிங்
இஸ் ஓவர் பர்டிகுலர் அபவுட் த ட்ரிவிலிட்டிஸ் விச் ஆர் த அகடமிக் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி. ஸோ பெடண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ஓல்டு இங்கிலீஷில் இருந்திருக்கு. இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டிஸ்பிளே இஸ் லேர்னிங் அகடாமிக் இன்ட்ரெஸ்ட். பட் ஷேக்ஸ்பியர் இதை எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னா, ஸ்கூல் மாஸ்டர் த நெக்ஸ்ட் பாயிண்ட், எ வேர்டு விச் இஸ் நார்மலி ஒன் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் அனதர். ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறது அடுத்த பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்னால் தெரியும், செவனோ இல்லை எயிட்டோ இருக்கும், எயிட் ஐ திங்க் ஸோ. ஸோ எயிட் பார்ட் ஆஃப் ஸ்பீச், இதில் வந்து நவுனு ப்ரொனவுனு வேர்பு அட்ஜெக்டிவ் அட்வெர்ப்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் நவுனாக யூஸ் பண்ணது திருப்பி வந்து வெர்பாக யூஸ் பண்ணுறாங்க வேர்டுங்களை. ஸோ எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தட் இஸ் பாசிபிள் டு யூஸ் த சேம் வேர்ட் ஆஸ் நவுன் ஆர் வேர்ப் அட்ஜெக்டிவ் மெனி அதர் பார்ட் ஆஃப் ஸ்பீச். யூஸ் பண்ண ஒரே வார்த்தை எக்ஸாம்பிள் பட், பியூடி பட். ஸோ இந்த ஒரு பட் அப்படின்ற வார்த்தையை, பட் மீ நோ பட்ஸ், வி ஆர் யூஸிங் த வேர்ட் ஆஸ் அ வேர்ப் ஆஸ் வெல் அஸ் அ நவுன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த வேர்டை வெர்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் நவுனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் பார்ட் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் ஆஸ் அ அனதர் பார்ட் ஆஃப் ஸ்பீச். அனதர் எக்ஸாம்பிள், பார்க். பார்க் அப்படின்னும்போது ஒரு வண்டியை வந்து பார்க் பண்ணுற இடமா இருக்கலாம். ஸோ அனதர் வேர்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னா, ஸோ சிட்டிங் இன் த பிளேஸ் பார்க், கார்டன். ஸோ சேம் வேஸ் எக்ஸிஸ்டன்ஸ் போத் நவுன் அண்ட் வேர்ப். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃபால் ஆன் தி ஃபர்ஸ்ட் சிலபல் ஆஸ் அ நவுன். ஒரு நவுனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபல்ல கொடுப்போம். இதுவே வெர்பாக இருந்தது அப்படின்னா, செகண்டு சிலபல்ல நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். ஸோ எக்ஸாம்பிள், இம்போர்ட், இம்போர்ட். ஸோ அந்த மாதிரி. சப்போஸ் இம், ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் கால் நவுன். சப்போஸ் போர்ட், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் வெர்ப். ஸோ சேம், அதுக்காக தான் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எஃப்டி வுட் புக்கிலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். பை த அடிஷன் ஆஃப் சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ். ஸோ சஃபிக்ஸையும் ப்ரிஃபிக்ஸையும் ஆட் பண்ணுறதுல ஒரு சில வொக்காபுலரி க்ரோத்ஸ். திஸ் இஸ் எ வெரி ஆன்ஷியன்ட் மெத்தட் ஆஃப் வேர்ட் ஃபார்மேஷன் டு பி ஃபவுண்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி லாங்குவேஜஸ். ஸோ எக்ஸப்ஷனல் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, எல்லா லாங்குவேஜஸ்மே இது இருக்குதுன்றாங்க. இது ஒரு ஆன்ஷியன்ட் மெத்தட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்ஷியன்ட் மெத்தட் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஓல்டஸ்ட்டு க்ரூடஸ்ட்டு மெத்தட் அப்படின்னா ஓனோமோட்டோஃபியா கண்டு இமிட்டேஷன். த ஆங்கிலோ செஷன் மேட் ஃபேர்லி எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் இட், டேக்கிங் அ சிம்பிள் ரூட் வேர்ட், யூஷுவலி எ நவுன் ஆர் அன் அட்ஜெக்டிவ், ஆடிங் எ சஃபிக்ஸ் டு எக்ஸ்பிரஸ் எ ரிலேட்டட் ஐடியாஸ். ஸோ ஆங்கிலோ செஷன் டைம்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூட் வேர்டுன்னு எதனா ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிள், ஸோ அனேபிள் இல்லை டிசேபிள், அப்புறம் வேறு மாதிரி. ஸோ இந்த மாதிரியான லவ், லவ்லி. ஸோ பியூட்டி, பியூட்டிஃபுல்லி. ஸோ இந்த மாதிரியான சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்ஷியன்ட் பீரியட்லேருந்து. தென் பை அப்ரிவேஷன், அப்ரிவேஷன் பிகம்ஸ் அ ரெகனைஸ் ஆஸ் அ வேர்டு. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்ரிவேஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், எக்ஸாமினேஷன் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் வேர்டு. பட் அதனுடைய ஷார்ட்டாக வந்து அப்ரிவேஷன் சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம். தோ குட் கொலிக்கல் இங்கிலீஷ்
ஹாஸ் நாட் எட் ரிசீவ்டு லிட்ரரி ரெகக்னைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தாலும் லிட்ரரியாக வந்து இன்னும் ரெகக்னைஸ் பண்ணலை, ஆனால் இருந்தாலும் அப்ரிவேஷன்ஸ் பிகம் ரெகக்னைஸ்டு. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஜூ இஸ் அக்செப்டட் ஆஸ் அ குட் இங்கிலீஷ். ஜூன்றது வந்து ஒரு குட் இங்கிலீஷாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் நோ ஒன் வுட் ஸ்பீக் ஆஃப் கோயிங் டு த ஜுவாலஜிக்கல் கார்டன் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்கிறதில்ல. எங்கே போகிறோம் அப்படின்னா ஜூக்கு போகிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜுவாலஜிக்கல் பார்க் இல்லைனா ஜுவாலஜிக்கல் கார்டன் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஸோ இதுவும் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அக்செப்டட் பை குட் இங்கிலீஷ். அனதர் எக்ஸாம்பிள், பெரம்ப்ளட்டர். இஸ் இஸ் லேட்டின் ஆர்ஜின், தட் மீன்ஸ் டு வாக் அபவுட். ஸோ இந்த பெரம்ப்ளட்டர் அப்படின்றதுக்கு வந்து அனதர் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு வருது அப்படின்னா சின்கோபேட்டட். ஸோ லேட்டராக வந்து நம்ம பார்க்கலாம் சின்கோபேட்டட்னா என்ன அப்படின்றது. ஸோ சின்கோபேட்டட் டு பெரம்ப்ளட்டர் விச் தென் பிகம்ஸ் அ ஷார்ட் அண்ட் டு ஃப்ராம். ஸோ ப்ராம்ப்ளெட்டர்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ ஷார்ட்டாக வந்து ப்ராம் அப்படின்னுறாங்க. குட் ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் விச் ஈ வுட் பி சர்ப்ரைஸ்டு டு லேர்ன். ஸோ குட் இங்கிலீஷ், குட் ஓல்டு இங்கிலீஷ் விச் ஈ வுட் பி சர்ப்ரைஸ்டு டு லேர்ன் ஆர் ஆல்சோ ஆல் தட் இஸ் லெஃப்ட் ஆஃப் லாங்கர் மோர் கும்பர்சம் means difficult to use. So some difficulties use form. So perambulator அப்படின்றது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ப்ராம் அப்படின்னு யூஸ் பண்ணும். எக்ஸாமினேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸாம். ஜுவாலஜிக்கல் கார்டன் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜூ. அனதர் சம் ஆஃப் எக்ஸாம்பிள் கிவன் பை எஃப்டி வுட் புக், மாப். So it's a shortening of Latin phrase. So mobile vultures. So இது வந்து full ஆனால் வந்து மோப் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து. சேம் அனதர் சம் எக்ஸாம்பிள்ஸ், ஸோ சோப். ஸோ சோப் அப்படின்றது 18th century words abbreviation. ஸோ சோப் மேன் மீனிங் எ டீலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மிஸ்ஸஸ். கல்யாணம் ஆகுதுங்களா மாதிரி சொல்லுவோம். அசி, அசி அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஹேக் அப்படின்னா ஹேக்னி. விக் அப்படின்னா பர்வீக். கன்சோல், கன்சாலிடேட், அன்னிமெட்டிஸ். ஸோ இதனுடைய ஃபுல் வேர்டு கன்சோல். ஃபேன் இஸ் அ ஃபேனட்டிக். பியானோ, ஸோ பியானோடைய ஃபுல் நேம் வந்து பியானோ ஃபோர்ட். க்யூரியோ, க்யூரியாசிட்டி. சினிமா, சினிமாட்டோகிராஃபி. அகைன் மோர் எக்ஸ்பிளனேஷன். மிஸ்டர் ஸ்டட் ராபின்ஸ் ராபர்ட்ஸன் அவர் எழுதின ஒரு புக் வந்து என்ன அப்படின்னா த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் 1936. த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் 1936 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. யாருனா ராபர்ட்ஸன். இதில் ஒரு விஷயம் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜின், பிராண்டி, ரம், விஸ்கி, கிராக் அண்ட் ஹாக் ஆல் ஆர் அப்ரிவேஷன்ஸ் த ஷார்ட் ஃபார்ம். போர்ட் டேக்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் த டவுன் ஆஃப் ஓபுட்டோ. ஸோ இந்த ஒரு பிளேஸ் ஆஃப் வேர்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர்ட், POORT, போர்ட்ன்ற ஒரு வேர்டு எடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் தி மாடர்ன் இங்கிலீஷ், த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் த புக் 1936 ரிட்டன் பை ராபர்ட்ஸன். இதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்ரிவேஷன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. பை சின்கோ பேஷன், இதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேர்ட்ஸ், இதில் இம்பார்ட்டன்ஸாக தெரிஞ்சுட்டு என்ன அப்படின்னா வவல்ஸ் இஸ் எலைடட். ஸோ எலைடட் அப்படின்னா மீனிங் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஆஃப் எ சவுண்ட் ஆர் அ சிலபஸ் ஒமிட்டட் வென் வி ஸ்பீக். நம்ம எப்போ வந்து பேசும்போதும் ஒரு சில சிலபல் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து விட்டுடுவோமா. ஸோ அப்போது
சின்கோஃபியன்ஸ் அப்படின்றது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வவ்வல் இஸ் ஒமிட்டட் எலிடட். ஸோ எலிடட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த புக்கில் எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் வந்து இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒமிட்டட் த கான்சனன்ட் அண்ட் தி எய்தர் சைட் ஆஃப் இட் ஆர் ரன் டுகெதர். அதுக்கு அடுத்தது வவ்வல்ஸை ஒமிட் பண்ணுறாங்க, அது கூட கான்சனன்ட் சவுண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டுகெதர் பண்ணுறாங்க. ரிசல்ட் சிலபஸ் இஸ் லாஸ்ட். ஸோ அப்படி பண்ணும்போது மோனோசிலபிக்காக இருந்துச்சு அப்படின்னா டைசிலபிக்காக மாறிடுது. எக்ஸாம்பிள் ஒன்ஸ், இது வந்து ஒன்ஸ் எல்ஸ் என்ஸ் இது மூணுமே வந்து ஒரு மோனோசிலபிக் வேர்டு. இதுக்கு வந்து எப்படி வந்து ப்ரொனன்சியேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்ஸ் எல்ஸ் என்ஸ் இந்த மாதிரி சம் வவல்ஸ் ஒமிஷன். வவல்ஸ் ஒமிஷன் ஆகும்போது கான்சனன்ட் ஆட் ஆகும்போது த சிலபல் வில் பி சேஞ்ச். சிங்கோஃபேஷன் அப்படின்னும் போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா த சிலபல் இஸ் லாஸ்ட். த நெக்ஸ்ட் டாபிக் பை டெலிஸ்கோப்பிங். ஸோ டெலிஸ்கோப்பிங், வாட் இஸ் மீன் பை டெலிஸ்கோப்பிங்? ஸோ டூ வேர்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் ஒன், அவ்வளோதான் டெலிஸ்கோப்பிங். ரெண்டு வார்த்தைகளை ஒரே வார்த்தையாக மாற்றுறாங்க டெலிஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் DON டன் அப்படின்னு சொல்கிறோம், அதனுடைய எக்ஸாக்ட் வேர்டு வந்து டூ ஆன். ஸோ டூ ஆன். அதே மாதிரி டூஃப் TOFF. ஸோ டூ ஆஃப். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் டெலிஸ்கோப்பிங். கோ ஃபார் ஃபர்தர். த இயர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கோட்டட் பை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அட் ஒன். ஸோ ரிமெம்பர் த ஸோ ஃபைண்ட் அவுட் த வேர்டு அட் ஒன். ஸோ டூ வேர்டு, அட் ஒரு வேர்டு, ஒன் ஒரு வேர்டு. இது வந்து யூஸ்ட் அட்வர்பர்லி டேட்டட் 1300. ஸோ 1300 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பை 1557 டெலிஸ்கோப்பிங் had taken place the single word atone. So atone அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே வேர்டை மாற்றிட்டாங்க 1557. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் 1557 ஒரே வேர்டை மாற்றிடுறாங்க. Had resulted, though it was still adverbial in force, the earliest known example of the verbial use in a from Shakespeare. ஸோ ஷேக்ஸ்பியர் ரிச்சர்ட் டூ 1593 வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, அதில் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ஸ் வி கேனாட் அட்டோன். தென் மெட்டா அனாலிசிஸ். கான்சனன்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஒன் வுட் ஹேஸ் பிகம் அட்டாச்ட் டு த வவ்வல் அட் த பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட். The consonant at the end of one word has become attached to the vowel at the beginning of next. So this is called meta-analysis. Other name, reanalysis, or a new combination is formed. Example, meta-analysis example. At one, at home. So consonant end in a one word become attach the vowel at the beginning next. So இங்கே வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்ட் அட்டுன்னு இருக்குது. ஸோ அங்கே டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீயை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எ டோம். ஸோ அட்வோம் பிகம் எ டோம். நெக்ஸ்ட் எ ஃப்ளாஷிங் ஐ. ஸோ இந்த ஜி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே கொண்டு போயிடுறாங்க. அப்போது ஏ ஃப்ளாஷிங் காய். சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் பிகம் சயின்ஸ் அண்ட் டாட்ஸ். ஸோ இந்த டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ஏ பக்கத்தில் போயிடுது. ஸோ டாட்ஸ்.
So this is important examples for meta analysis or a reanalysis or a different analysis from Greek Archin. Then blending portmanteau words. So இது கூட வந்து ஒரு எக்ஸாம்பிள் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. When part of one word is combined into part of another word in order to form a new word. Example. So இது முதல்ல வந்து டெஃபினேஷன்ஸ் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்ட் ஆஃப் ஒன் வேர்டு, ஒரு வேர்டு இருக்கான், அந்த வேர்டில் ஒரு பகுதி மட்டும் எடுத்துருவாங்க. So part of one word is combined with part of another word. இன்னொரு வேர்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ ரெண்டு வேர்டுலேருந்து இதில் ஒரு பாதியும் அதில் ஒரு பாதியும் எடுத்து ஒரு புது வேர்டு உருவாக்குறாங்க. இன் ஆர்டர் டு ஃபார்ம் ஏ நியூ வேர்டு. தட் மீன்ஸ் போர்ட்மேன்டியோ ஆர் பிளெண்டிங் வேர்ட்ஸ். ஒரிஜினல் டேர்ம் வி ஹாவ் நோன் அஸ் போர்ட்மேன்டியோ வேர்ட்ஸ். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் கார்லே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கார்லே வந்து ஒரு வேர்டு வந்து காயின் பண்ணியிருக்காரு, கிக் மேனிட்டி. ஸோ கிக் அப்படின்னா வந்து ஒரு தனி வேர்டு, மேனிட்டி அப்படின்றது ஹியூமனிட்டி. ஸோ இந்த ரெண்டு வேர்டையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று சேர்த்து ஒரே வார்த்தையாக உருவாக்குறாங்க. ஸோ த டேர்ம் இஸ் காயின்டு பை கார்லே. ஸோ கார்லே உருவாக்குன வார்த்தை கிக் மேனிட்டி. தென் லூயிஸ் காரல், அவரும் வந்து ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு, கேலம்ப். ஸோ ட்ரையம்ப்ட் மாதிரி கேலம்ப், GALUMPH, கேலம்ப். த நெக்ஸ்ட் ட்ராஜிக் காமெடி, த காம்பினேஷன் ஆஃப் ட்ராஜடி அண்ட் காமெடி. ஸோ திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் பிளெண்டிங் ஆர் போர்ட்மேன்டியோ வேர்ட்ஸ். மெலோட்ராமா கம்ஸ் ஃப்ரம் மெலோடி அண்ட் ட்ராமா, ஸோ பிகம் அ மெலோட்ராமா. லஞ்ச், ஸோ நம்ம ரெகுலராக வந்து நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றது லஞ்ச். ஸோ அந்த வேர்டுக்கான ஆரிஜினேஷன் காம்பினேஷன் லம்ப் அண்ட் அஞ்ச், LUMP லம்ப் அண்ட் அஞ்ச், HUNCH அஞ்ச், லம்ப் அஞ்ச். ரேடியோகிராம், ரேடியோ செட் அண்ட் கிராமோஃபோன். எலக்ட்ரிக் கூட், எலக்ட்ரிக் ப்ளஸ் எக்ஸிக்யூட் பிகம் அ எலக்ட்ரிக் கூட். சம் மோர் எக்ஸாம்பிள், நேவி சர்ட், நேவி நேவிகேஷன், சர்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ நேவிகேஷன் சர்டிஃபிகேட், சப்போஸ் ஒரு ஷிப்பில் வந்து ஒரு இடத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த நேவி சர்டிஃப் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா அப்போ தான் உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து எதுவும் செக் பண்ண மாட்டாங்க போலீஸ், இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கணும். கம் இன்டன், கம் கம்யூனிஸ்ட், இன்டன் இன்டர்நேஷ்னல். ஸ்மோக், ஸ்மோக் ப்ளஸ் ஃபோக் ஸ்மோக். மேக்கன் மட்டன் ப்ளஸ் பெக்கன், மட்டன் பெக்கன் மேக்கன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், வேர்டு மேனுஃபேக்சர் ஃப்ரம் இனிஷியல். சம் வேர்ட்ஸ் டிரைவ் ஃப்ரம் இனிஷியல். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியல்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் டு ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்டு. ஸோ இனிஷியல் பிஏ, எம்ஏ, பிஎட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு விதமான மேனுஃபேக்சர் ஃப்ரம் இனிஷியல். பிஏ இஸ் அ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், த வார் ஆஃப் 1939-45. ஸோ இந்த வந்து ஒரு கிரேட் வார் நடந்தது. ஸோ இந்த வார் நடக்கும்போது பைப் லைன் லெய்ட் பினீத் த இங்கிலீஷ் சேனல் டு சப்ளை ஆயில் டு தி ஆர்மிஸ். ஸோ அந்த நேரத்தில் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கும்போது எப்படி வந்து ஆர்மிஸ் பீப்புளுக்கு வந்து ஆயில் சப்ளை பண்ணணும்,
அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் சேனல் அப்படின்றது ஒரு விதமான ஒரு காவா, ஸோ கால்வாய் வந்து கட்டிக்கிறாங்க. அது மூலிமா வந்து ஆயிலை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இன் ஃப்ரான்ஸ் வாஸ் நோன் ஆஸ் ஃப்ளூட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நேம் வந்து கொடுக்குறாங்க, ஃப்ளூட்டு அப்படின்ட்டு. ஸோ மேபி வந்து எக்ஸாம்பிள் வந்து அப்ரிவேஷன்ஸ் கூட கேட்கலாம். ஃப்ளூட்டு அப்படின்னா பைப் லைன் அண்டர் த ஓஷன். ஸோ இங்கே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த பைப் லைன், ஆயிலு இதெல்லாமே வந்து நம்ம வந்து சொல்ல வர்றது. ஸோ பைப் லைன் அண்டர் த ஓஷன். தென் வான்ஸ், WRNS. ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ், வான்ஸ் அப்படின்றது விமன்ஸ் ராயல் நேவல் சர்வீஸ், விமன்ஸ் ராயல் நேவல் சர்வீஸ். த நெக்ஸ்ட் வேர்ட் கெஸ்டபோ, இது வந்து ஒரு சீக்ரெட் போலீஸ், நேவி ஜெர்மனி. வாஸ் மேட் அப் த கம்பைனிங் த பிகினிங் ஆஃப் த த்ரீ வேர்ட்ஸ் ஃபார்ம் த அஃபீஷியல் டெசிக்னேஷன். அப்படி ஒரு மூணு வேர்டு மட்டும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு உருவாக்கி ஒரு ஒரு பதவியை வந்து சொல்கிறாங்க. கேமி ஸ்டாட்டஸ் போலீஸி. ஸோ இதுக்கு மீனிங் வந்து கேஸ் டப்போ. தென் பேக் ஃபார்மேஷன், பேக் ஃபார்மேஷன் இஸ் அ டோட்டலி மிஸ்டேக்கன் ஐடியா. எ நியூ வேர்ப் வாஸ் ஆடட் டு தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ பேக் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டோட்டலாகவே வந்து மிஸ்டேக்கன் ஐடியாஸ் அப்படின்றாங்க. நியூ வேர்ப் வாஸ் ஆடட் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், க்ரூவ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ப் அட்வர்ப் இருக்குது. இதை என்னவா வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரூவல். இந்த ஐஎன்ஜி இதெல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் க்ரூவல். தென் ஸ்லைடிங், ஸ்லைடு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேக் ஃபார்மேஷன் போயிடுறாங்க. திஸ் இஸ் கால்டு டோட்டலி மிஸ்டேக்கன் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் பண்ணுறாங்க. சம் அதர் வேர்ட்ஸ், பெக்கர் பெக், பெடலர் பெடல், ஹாவக்கர் ஹாவக், எடிட்டர் எடிட். ரேசிங் த விண்ட் பை ஜேம்ஸ் கென்னி, ஆடின் த நொட்டோரியஸ் சீட் பை த நேம் ஆஃப் ஜெர்னி டிட்லர். ஸோ ரேசிங் விண்ட், ஸோ ரேசிங் விண்ட் ரிட்டன் பை ஜேம்ஸ் கென்னி. அவர் வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவருடைய ஒர்க்கில். ஸோ ஒரு நொட்டோரியஸ் சீட்டர் கேரக்டர் யாருன்னா ஜெர்மி டிட்லர். இது என்னாச்சு அப்படின்னா, நாளடைவில் நியூ வேர்டாக மாறிச்சு ஒரு வர்பா, டு டிடல். ஸோ டிடல் அப்படின்ற வேர்டு வந்து காயின் பண்ணவர் யார் அப்படின்னா, ஸோ ஜேம்ஸ் கேன்லி த ரைசிங் ஆஃப் விண்டு. இவர் வந்து ஒரு நொட்டோரியஸ் கேரக்டர். தட் சேம் டு ப்ரீவ். ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க, டொனேட் டொனேஷன், ஆடிட் ஆடிட்டர், கிரீட் கிரீடி. ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, க்ளூமி க்ளூம். ஸோ ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லேட்டஸ்டான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், என்தூசியாசம் என்தூசியாஸ்ட் அண்ட் என்தூசியாஸ். திஸ் இஸ் அமெரிக்கன் ஆர்ஜின், பட் this has not yet been accepted in English. இருந்தாலும் இவ்வளோ விஷயம் இருந்தாலும், ஆனால் என்ன லாஸ்ட்டாக வந்து எஃப்டி வுட் வந்து சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, இங்கிலீஷில் இதெல்லாம் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. தென் கரப்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கரப்ஷன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எனி ஒன் ஹூ ஹேஸ் இயர்ட் எ பர்சன்ஸ் இக்னோரண்ட் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜ் அட்டம் டு ப்ரனவுன்ஸ் சம் ஃப்ரெஞ்ச் ஆர் அ ஜெர்மன் டேக் வில் ரெடிலி அப்ரிஷியேட் த வே இன் விச் த மிங்லிங் கரப்ஷன் ஆஃப் சச் ஃப்ரேசஸ் மேபி
occasionally be responsible for bringing a new word into the language. இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க, ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு இல்லை ஜெர்மனோ கற்றுக்குறீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வரும் அப்படின்னா மிஸ் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும், இருந்தாலும் வந்து பீப்புள்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்ரிஷியேட் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே வந்து இஸ் அ கரப்ஷன் வேர்ட்ஸ் ஆர் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ். ஸோ மிஸ் ப்ரொனவுன்ஸ்ட் வேர்ட் இதெல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா பிகம் அ நியூ வேர்டாக மாறிடுது ஒரு லாங்குவேஜுக்கு. தென் வேர் எப்படிலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, சோல்ஜர்ஸுங்க சண்டை போகிறதுக்கு பக்கத்து நாட்டுக்கு போகிறாங்க, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அடுத்தது இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நேட்டிவ் வேர்ட்ஸ் ஃபார் டீ. நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற வார்த்தை டீ, ஆனால் வேறு இடத்துல வந்து சா அப்படின்றாங்க. அதனுடைய எக்ஸாக்ட் கரப்டட் வேர்டு என்ன அப்படின்னா சார், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா சாய். தென் அனதர் எக்ஸாம்பிள், ஒயிட் சண்டே, இட் இஸ் ஒரிஜினலி வாஸ் சிக்னிஃபைட் ஒயிட் சண்டே. Then goodbye, God be with you. So dart it is a euphemism for good rot it. So next topic, false etymology. So actually வந்து இந்த டாப்பிக்கில் மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 19 டாபிக் இருக்குது, ஸோ அடிஷ்னல் டாபிக். ஸோ அதுதான் ஒன்றா பார்த்துட்ருக்குறோம். ஃபால்ஸ் எட்டிமாலஜி. ஃபால்ஸ் அப்படின்னும் போது வந்து மிஸ்டேக்கன் நோஷன் ரிகார்டிங் த எட்டிமாலஜி. எட்டிமாலஜியை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தப்பு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் எட்டிமாலஜி அப்படின்றாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்தமஸ். ஸோ இந்த வேர்டை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஒரு ரைட்டர் வந்து ஒரு ஒர்க்கை எழுதுவார் உயிரோடு இருக்கும்போது. அதை எழுதிட்டு இருக்கும்போது இறந்துட்டுருப்பார், ஆனால் அந்த ஒர்க்கை வந்து அப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, லேட்டராக வந்து வேறு யாருன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போஸ்ட் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுதான் வந்து ஃபால்ஸ் எஸ்டிமாலஜிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இந்த வேர்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எச்சை வந்து ரிமூவ் பண்ணணுமா. ஒரிஜினலி ஸ்பெல்ட் வித்தவுட் எச் மீன்ட் கம்மிங் ஆஃப்டர் இன் ஆர்டர் டு ஆஃப் டைம், இதுக்கு மேலே வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியில் வந்து நம்ம வந்து போஸ்தமஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப்டர் தி டெத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுறோம். அனதர் ஒன் குட் எக்ஸாம்பிள் ஷெரிடன், மாலஃபோர்மிசம். ஸோ மால் ஃபோபிசம். ஸோ காயின் பண்ணவர் ஷெரிடன். The next topic, slang term with the lapse of time comes to the accepted into the literary vocabulary as a good English. So note panna vendi oru vishayam enna appadina 2019 la ketta kelvi, slang term na good English ah bad English ah adha mari unda oru questions kettaanga. So actually vandu that majority questions vandu indha book la dhaan kekkranga. So the slang term abindrathu vandu is a good English. The reflection that many words which today are no longer regarded as a vulgar or low, even indispensable. So the slang terms அப்படின்னும் போது வந்து ஒரு சில நேரம் வந்து வல்கராக இருக்கும், சம் லோ வேர்ட்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்டினரி லைஃப்பில் ப்ரெசன்ட் டேவை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல. So that means good English amaricha adu aduk Dr. Johnson vandu oru comment kudukkaru, it's a slang term is a low word. Low word. Some number of dictionaries
regarding the slang words published some authors. A dictionary of the canting crew 1700 la publish pannirukanga. A dictionary of canting crew, a new canting dictionary 1725. Then another example, Francis Gross, Classical Dictionary of the Vulgar Tongue 1785. Said it is a very important dictionary. அப்படி சொல்லிட்டு எஃப்டி வுட் புக்லேயே மென்ஷன் பண்ண ஒரு புக் எது அப்படின்னா இந்த டிக்ஷனரி தான். ஃப்ரான்சிஸ் க்ரோஸ் எழுதின கிளாசிக்கல் டிக்ஷனரி ஆஃப் தி வல்கர் டங் 1785. The next slang words க்கு ஒரு சில எக்ஸாம்பிள் வேர்டு. பெட் அப்படின்னா வாகர், கோவ் அப்படின்னா மேன் ஃபெல்லோ, ரக் சாப் அப்படின்னா டீலர். ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், தட் மீன்ஸ் ஸ்டோல் அண்ட் கூட்ஸ், கூட்ஸுங்களை வந்து ஸ்டோல் பண்ணுற, திருட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க. ஃபன், சில்ட், பிஞ்ச், ஃப்ரிங்க், ஷாபி. தென் ட்ரிப் இஸ் அ ஷார்ட் வயேஜ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்லாங் வேர்ட்ஸ். Some slang words is taken from Gross dictionary. So in a dictionary abdina classical dictionary of the vulgar witch, vulgar tongue. And the dictionary lende oru sila vaarthigal vande ungalku vande kuduthirukanga. Then kidnap was also a cant term. So cant term nalum slang term nalum onnu dhaan. So cant term. Then donkey is a first occur in a Gross as a slang expression. So donkey abindra word vandu first Gross ezhudhana dictionary la dhaan kondu vandirukanga. So next topic, words derived from proper or a personal noun. So proper noun na enna, personal noun na enna. So kandipa vandu so basic things kandipa ungalukku therinjirukum. Or person's odi name a irukalam illa place a irukalam, so it is called the proper noun or a personal noun. Idilirundhu oru sila vaarthigal vandu derive pandranga. Personal or a proper noun, Mrs. Groundy, the symbol of British. So for example, that name Mrs. Groundy, இது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ப்ரொடியூஷ் வந்து சிம்பிள் அப்படின்னு இருக்காங்க. இட்ஸ் அ பப்ளிக் ஒப்பீனியன். த பாஸ்ட் கேம் என்ன, தாமஸ் மோர்டன், காமெடி ஸ்பீட். த ஸோ அவருடைய காமெடி, தாமஸ் மோர்டனுடைய காமெடி வந்து ஸ்பீட் த ஃப்ளோ 1800 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Another some example, Thomas More, Utopia. In a Utopian அப்படின்ற ஒரு ப்ராப்பர் பிளேஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. Then Swift, Lilliput. So Lilliput and Lilliputians. Then Camp, there's a synonym for Umbrella. A legacy of a Dickens's well-known character, Mrs. Camp. So Mrs. Camp, இதுக்கு வந்து synonyms meaning என்ன அப்படின்னா umbrella. இது வந்து யாருடைய கேரக்டர் அப்படின்னா டிக்கன்சன்ஸ் கேரக்டர். சம் அதர் டிக்கன்சன் கேரக்டர் எக்ஸாம்பிள் ஃபார் டிரைவ்ட் ஃப்ரம் பர்சன்ஸ். Example, Pickwickian, Wellerism, then Bumbleton. So, இந்த மூணு வார்த்தையுமே Dickinson அவருடைய ரைட்டிங்காக யூஸ் பண்ணது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக இல்லை. Then, Mr. Bowler of a Saint
Witten land in London. So announced is a daily news of August 8th, 1868. So இவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வைக்கிறாரு, டெய்லி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கென்யா, ஜெனிவா செஜின், அப்ரிவேஷன் ஆஃப் ஜெனிவா. பேண்ட், பேண்டலூன். பைகாட், ஸோ பைகாட் இஸ் அ வேர்ட் ஃப்ரம் கேப்டன் பைகாட். ஸோ கேப்டன் பைகாட் அப்படின்ற ஒரு பர்சனுடைய நேம் தான் பைகாட்னு வச்சுருக்காங்க. ஹி இஸ் ஃப்ரம் ஐரிஷ் ஏஜென்ட். தென் டாமி அக்டின். ஸோ இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இதை வந்து இப்போ வந்து ஷார்ட் ஃபார்மில் டோமி அப்படின்றாங்க. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர், ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ்ட் பை ருடியார்ட் கிப்ளிங். ஸோ இந்த டாமி அக்டின் அப்படின்ற வேர்டை ஃபஸ்ட்டு வந்து பாப்புலரைஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ருடியார்ட் கிப்ளிங். அவருடைய ஒர்க் வந்து பேரக் ரூம் பேலட், பேரக் ரூம் பாலட். தென் த்ரீ ஃபேர்லி ரீசன்ட் வேர்ட் டு பி டிரைவ்டு ஃப்ரம் பர்சனல் நேம்ஸ். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ரீசண்டாக, ஸோ ஏன்னா அந்த 1934 அப்படின்னும் போது கொஞ்சம் ரீசண்டாக, ஸோ அந்த பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்ததுன்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு பெலிஷா. ஸோ பெலிஷா அப்படின்றது மிஸ்டர் பெலிஷா. ஸோ இன்ட்ரடியூஸ்ட் இன் 1934. நெக்ஸ்ட்டு கியூஸ்லிங். கியூஸ்லிங் தட் வேர்ட் 1940 வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் பிப்ரோ பென், இன்வென்டர், 1943. ஸோ யார் பேர் அப்படின்னா பிப்ரோ. சம் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் டாபிக், டூ அதர் வேர்ட்ஸ் ஆர் கம்பைன்டு. நோ சிலபஸ் இஸ் லாஸ்ட். ரிமெம்பர் சிங்கோபேஷன் அப்படின்றது சிலபஸ் வில் பி லாஸ்ட். ஆனால் டூ அதர் வேர்ட்ஸ் ஆர் கம்பைன்ட் அப்படின்னும்போது வீக் டே, வீக் டே அதில் எந்த ஒரு சிலபலும் என்ன ஆகுது அப்படின்னா பிரியாது. ஸோ இதில் வந்து டைசிலபிக் அப்படின்னா டைசிலபிக் தான், ட்ரைசிலபிக் அப்படின்னா ட்ரைசிலபிக் தான். கோல்டு ஃபிஷ், பிளாக்பேர்ட், ரயில்வே, புக்கேஷ், வாட்டர் ப்ரூஃப். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் டூ அதர் வேர்ட்ஸ் ஆர் கம்பைன்ட். தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் அ சிலபல், தெர் இஸ் நோ லாஸ் எனி சேஞ்சஸ் இன் அ சிலபல். டூ அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஐஃபன்ட், சம்டைம்ஸ் ஐஃபனேட்டட் வேர்ட்ஸ். ஹேர் ரைட், டக் அவுட், லீன் டூ. The next topic, conscious and deliberate coinage. So conscious and deliberate coinage definition பார்த்துருவோம். A new invention or a discovery is made, they are not only raise the necessary finding name it for. So இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா ஒரு சில இன்வென்ஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு பைசைக்கிள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பேர் வச்சு தான் அவனை கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இன்வென்ஷன் வரும்போது பேர் வைக்கிறாங்க. அப்போது பைசைக்கிள் அப்படின்னும் போது தட் இஸ் எ இயர்லெஸ்ட் நேம். பைசைக்கிளுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா வேலோசெப்பேடி. தென் ஏரோப்ளைன் இஸ் அ நியூ வேர்ட் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளையிங் மெஷன். ஸோ ஃப்ளையிங் மெஷனாக அது வந்து இருந்திருக்குது. கிரீக் வியாவ ஆக்சிஜன், இதுவும் வந்து ஒரு விதமான எல்லாமே வந்து கண்டுபிடிப்புகள். அப்போது கிரீக்லேருந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிரீக் ஆர்ஜின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இதர், லாஜிக், பயாலஜி, ஜியாலஜி, ஜியாகிரஃபி, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஃபோட்டோகிராஃபி, ஃபோனோகிராஃபி,
டெலிஸ்கோப், டெலிகிராம், டெலிகிராஃப். ஸோ நிறைய டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப், மைக்ரோஃபோன், ஆட்டோமேஷன், பைசைக்கிள். ஸோ இதெல்லாமே வந்து கிரீக் வேர்ட்ஸ், சம் வேர்ட்ஸ் ஃப்ரம் லாட்டின் ஆர்ஜின். ரேடியேட்டர், ப்ராப்ளர், மேனிக்யூர், சின்சியர். அப்புறம் இம்ப்ரோபிட்டு அண்டு எக்ஸ்டோம்பர். ஸோ இந்த வேர்டு எல்லாமே லாட்டின் ஆர்ஜின். இந்த வேர்டு எடுத்துக்கலாம், ஆட்டோமொபைல், டெலிவிஷன், டிக்டோஃபோன். இந்த மூணு வார்த்தையும் மிக்ஸுடு, பாதி லாட்டினு பாதி கிரீக் ரெண்டும் சேர்ந்தது. ஆட்டோமொபைல், டெலிவிஷன், டிக்டோஃபோன். தென் மினரலஜி, திஸ் இஸ் அ ஃபார்மேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் ரூட் வேர்ட் அண்ட் கிரீக் சஃபிக்ஸ். த அனதர் ஒன் டாபிக், வேர்ட்ஸ் டேக்கன் டைரக்ட் ஃப்ரம் ஃபாரின் லாங்குவேஜ். சம் வேர்ட்ஸ் டைரக்ட்லி டேக்கன் ஃப்ரம் ஃபாரின். இங்கிலீஷில் மோர் ஓவர் நிறைய வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜிலிருந்து பாரோ பண்ணப்பட்டதுன்னு கண்டிப்பாக தெரியும். சம் வேர்ட்ஸ் பாரோட் ஃப்ரம் கிரீக், சர்க்கஸ், டெர்மினஸ், ஸ்பெசிமென். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட் பாரோட் ஃப்ரம் கிரீக். சம் வேர்ட்ஸ் பாரோட் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச், ரேடியஸ், வேக்கூம், டிராக்டர். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட் டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ஆர்ஜின். த அனதர் ஒன் இஸ் தட் லாஸ்ட் ஒன் கூட சொல்லலாம், ஃப்ரீக் ஃபார்மேஷன். ஸோ ஃப்ரீக் ஃபார்மேஷன், சர்டன் வேர்ட்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃப்ரீக் ஃபார்மேஷன். ஆல்ரெடி இந்த ஒரு வார்த்தைகள்லாம் இருக்கும், இருந்தாலும் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீக் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. குட் எக்ஸாம்பிள் டீ டோட்லர். டீ டோட்லர் இஸ் அ ஆன்டி ஆல்கோகால். ஸோ எப்போவுமே வந்து ஆல்கஹாலே எடுத்துக்காதவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீ டோட்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பிரஷன் ஃப்ரீக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு இந்த டாபிக் உங்களுக்கு வந்து முடியுது, க்ரோத் ஆஃப் வொகாபுலரி. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிறைய டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து தான் நீங்கள் யூனிட் நைன்னாலே உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாத விஷயம் இது தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ மோர் ஓவர் மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரிமைனிங் யூனிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கிவ் மோர் கான்சன்ட்ரேட், ஸோ சம் ரிவிஷன் டைம். ஸோ கோ பேக் டு வீடியோ. ஸோ ஃப்ரம் பிகினிங் தென் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணியே பாருங்கள், வேகமாக போங்க. ஸோ ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.